Hey guys, welcome to our channel. நான் உங்கள் தாரணி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்ட்ராபெரியை வச்சு ஒரு யம்மி ஹெல்தி அதே சமயம் ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்ட்ராபெரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரியில் இருக்க நடு தண்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி க்யூபாக நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். கிரீக் யோகட், உங்ககிட்ட கிரீக் யோகட் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக கட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச சியா சீட், அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம ஹீரோ ஆஃப் த டிஷ் ஸ்ட்ராபெரி. இப்போ குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் நான் கிரீக் யோகட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்போவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட கிரீக் யோகட் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம நாடு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போது உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 2 ஹவர்ஸாக தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்க சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சியா சீட்ஸ் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறத தாண்டி அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் யாராச்சும் இருக்கீங்கன்னா தாராளமாக சியா சீட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சியா சீட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபில்லிங்காக இருக்கணுங்கிறதுக்காக இதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ், அப்படி உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரூட்டை நீங்கள் தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி க்ரன்ச்சினஸ்க்காக சன்ஃப்ளவர் சீட் ஆட் பண்ணுறேன். இது எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சினஸ் மட்டும் கொடுக்காதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியலான ஒரு சீட். உங்கள் ஸ்கின் ஹெல்த், ஹேர் ஹெல்த்துக்கெலாம் இது ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்தி, யம்மி அண்ட் ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.